கரூர் அருகே பழுதாகி நின்ற சுற்றுலா பேருந்தின் பின்னால் அதிவேகமாக வந்த லாரி மோதி பேருந்தை பழுதாக்கி கொண்டிருந்த மெக்கானிக் பலியானார். கரூர் சேலம் பைபாஸ் மண்மங்கலம் அருகே திருச்செந்தூரில் இருந்து சேலம் சென்று கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து ஒன்று இன்று நள்ளிரவு 1 மணியளவில் புதிய மேம்பால பணிகள் அமைக்கப்பட்ட தற்காலிக சாலையில் பழுதாகி நின்றது. அதை சரிசெய்ய கரூரில் வசித்து வரும் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள பாண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த நித்தியானந்தம் மற்றும் மோகனூர் பகுதியைச் சேர்ந்த பெரியசாமி ஆகியோர் உதவிக்கு வரவழைக்கப்பட்டு அதிகாலை 5 மணியளவில் பேருந்தின் பழுதை சரி செய்து கொண்டிருந்தனர். பேருந்தில் இருந்த பயணிகள் மாற்று பேருந்து மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். அப்போது அதே திசையில் கரூர் சேலம் பைபாஸ் சாலையில் திருநெல்வேலியிலிருந்து மும்பை நோக்கி பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றி கொண்டு சென்ற லாரி பேருந்தின் பின்புறமாக மோதியது. பழுதை சரி செய்து கொண்டிருந்த நித்தியானந்தம் மீது பேருந்து ஏறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். மேலும் இந்த விபத்தில் பெரியசாமி, லாரி ஓட்டுநர் ஜெயபாண்டி ஆகிய இருவரும் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அதிகாலை 5 மணியளவில் ஏற்பட்ட சாலை விபத்தால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த விபத்து குறித்து சுற்றுலா பேருந்து ஓட்டுநர் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியைச் சேர்ந்த ராஜா புகாரின் பேரில் லாரி ஓட்டுநர் ஜெயபாண்டி மீது வழக்கு பதிந்து வாங்கல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக சுற்றுலா சென்ற பயணிகள் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டதால் எந்தவித காயமுமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கரூர் அருகே அதிகாலை தேசிய நெடுஞ்சாலை ஏற்பட்ட விபத்திற்கு நெடுஞ்சாலை மேம்பால பணிகள் மேற்கொண்டு வரும் ஒப்பந்த நிறுவனமும் அப்பகுதியில் பணியில் இருந்த நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீசாரின் கவனக்குறைவும் விபத்துக்கான காரணம் என கூறப்படுகிறது.